அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்களை இந்த வாரமும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாட்டின் கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே போகிறது. சுகாதார அமைச்சும் பல கட்டுப்பாடுகளை, இறுக்கமான கட்டுப்பாடுகளை தொடர்ச்சியாக விதித்த வண்ணமே இருக்கின்றது. இது கொரோனா தொடர்பான நிலவரங்களாக இருக்கின்ற போது அரசியல் பரப்பிலும் சில விடயங்கள் என்றும் பேசுபொருளாக இருக்கின்றது. இன்றைய தினமும் கடந்த வடக்கு மாகாண சபை ஆட்சியிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபரை இன்றைய விடிவு நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். அவரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக என்னோட நிகழ்ச்சியின் இணைந்து வழங்க தரிசி இருக்கிறார். வணக்கம் தரிசி. வணக்கம் சுமன். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. தற்போதைய இக்கட்டான காலகட்டம் குறித்து நாங்கள் சரியான விழிப்புணர்வுடன் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சுகாதாரத்துறையினரும் அரசாங்கமும் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் கடைபிடிக்கிற மாதிரி எந்த விடயமும் தெரியவில்லை. பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொதுவாக முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்கின்ற விடயம் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய சொந்தங்களுக்காகவும் எங்களோடு கூட இருக்கிறவர்களுக்காகவும் தான் இந்த விடயம் கோரப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் அனைவருமே தயவு செய்து முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே சமூக இடைவெளியை பேணிக் கொள்ளுங்கள். தேவையற்ற ஒன்று கூடல்களையும் தேவையற்ற பயணங்களையும் முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வலியுறுத்திக் கொள்கின்றோம். என்னென்னு சொன்னால், இது ஒரு சமூக பொறுப்பாக இப்போ உங்களுடைய தனி ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்பாக மாறி இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த கொரோனாவினுடைய தொற்று இப்பொழுது வீரியம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 1500 அண்மித்தது, பிறகு 2000 அண்மித்தது, இப்பொழுது 2500 கடந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை. அதே போல மரணிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் தான் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே தயவு செய்து சுகாதார வழிகாட்டுதல்களை பேணி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். சுமன் சொன்னது போலவே வடக்கு மாகாண சபையில் அதிகளவாக பேசப்பட்ட ஒருவர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார். வேறு யாருமில்லை, வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சட்டத்தரணி கேசவன் சஜந்தன் அவர்கள் தான் இன்றைய விடிவு நிகழ்ச்சியில் எங்களோடு வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சட்டத்தரணி கேசவன் சஜந்தன், என்ன நோக்கத்துக்காக அரசியலுக்குள் வந்தாரோ அந்த நோக்கம் ஓரளவேனும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்று மனம் சொல்லுகிறதா? அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறோம் என்பதில் ஒரு திருப்தி இருக்கிறது. இல்லை, அந்த நோக்கம் 2013 ஆண்டு மாகாண சபையில் உங்களுடைய தேர்தல் அரசியல் ஆரம்பிக்கின்றது. அந்த மாகாண சபையில் தங்களுக்கு என கிடைத்த சந்தர்ப்பத்தை கேசவன் சஜந்தன் ஒரு தனிப்பட்ட நபராக ஒரு மாகாண சபை உறுப்பினராக மக்களுக்கு பிரயோசனமாக செய்திருக்கின்றார் என்று கொள்கிறீர்கள்? அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். மற்றவர்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. என் மட்டில் நான் எனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நேர்மையாகவும் சரியாகவும் பயன்படுத்தியிருக்கிறேன் என்றுதான் இன்று வரை நம்புகிறேன். வடக்கு மாகாண சபை மக்கள் எதிர்பார்த்ததை போன்று தேர்தலுக்கு முதல் கூறியிருந்தார்கள், இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடாவிட்டால் வேண்டத்தகாதவர்கள் இந்த ஆட்சியை அமைக்கக்கூடும், வடக்கு மாகாணத்தை ஆளக்கூடும் என்பதற்காகத்தான் போட்டியிடுகிறோம் என்று கூறித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகிறது. 5 வருடங்கள் நிறைவில் பல விமர்சனங்கள் இந்த ஆட்சியிலே முன்வைக்கப்படுகிறது. சொந்த கட்சியில் இருந்தவர்களால் முன்வைக்கப்பட்டது, எதிர்கட்சியில் இருந்தவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்ன பயன் இந்த வடக்கு மாகாண சபையால் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு மாகாண சபையில் போட்டியிடுவதற்கு பல காரணங்கள் இருந்தன. அந்த காரணங்களில் ஒன்றாக நீங்கள் குறிப்பிட்ட காரணமும், விரும்பத்தகாதவர்கள் அமர்ந்து விடுவார்கள் என்பதும் ஒரு காரணமாக இருந்தது. அதைவிட மேலான பல காரணங்கள் அல்லது நியாயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இருந்தது. அந்த வகையில் எவ்வாறான காரணங்கள்? அப்படியான காரணங்கள் என்றால், முதலாவது அதிகார பகிர்வு என்ற ஒரு விடயத்தில் மிக சொற்பளவு அதிகார பகிர்வு ஆவது செய்யப்பட்டிருந்த ஒரு பொறிமுறை தான் வடக்கு மாகாண சபை. அந்த வடக்கு மாகாண சபையை நாங்கள் இன்னும் 25 வருடங்கள் பின்னோக்கி பார்த்தால், வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தனி மாகாண சபை இருந்தது. அந்த மாகாண சபை முறைமை, அது உருவாக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் முறையாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியிலும், அரசியல் பிரமுகர்கள் மத்தியிலும், ஜனநாயகவாதிகள் மத்தியிலும் இருந்தது. அப்படியான இன்னும் ஒரு தவறவிடப்பட்ட சந்தர்ப்பமாக அது இருக்கக்கூடாது என்பது ஒரு பிரதான காரணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, போர் முடிந்த கையோடு போரினால் மிகவும் நலிந்து போயிருக்கின்ற மக்களுக்கு ஓரளவேனும் அந்த பொறிமுறையை பயன்படுத்தி சேவைகளை செய்ய முடியுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது எல்லாவற்றிற்கும் மேலாக வடக்கு மாகாண சபையை ஒரு தமிழ் மக்களுடைய
குரலை வெளிப்படுத்துகின்ற ஒரு அரங்கமாக பயன்படுத்துவதற்கு உரிய சந்தர்ப்பமாகவும் அது எதிர்பார்க்கப்பட்டது. நீங்கள் வடகிழக்கு மாகாண சபையிலே விட்ட தவறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதற்காக இந்த வடக்கு மாகாண சபையிலே 2013 போட்டியிட்டு தேர்தல் எதிர்கொண்டாக கூறுகிறீர்கள். இதற்கு முதல் 2008 கிழக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்ற போது அந்த தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை, பங்கு கொள்ளவில்லை. அப்பொழுது இருந்த சூழ்நிலை, வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இருந்த சூழ்நிலையை விட முற்று முழுதாக வேறானது. வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது போர் முடிவுக்கு வந்திருந்தது. கிழக்கு மாகாண சபை தேர்தல் 2008 நடைபெற்ற பொழுது போர் முடிவுக்கு வந்திருக்கவில்லை. தமிழர் தரப்பில் பேரம் பேசும் பலமாக ஜனநாயக வாக்கு பலத்துக்கு அப்பால் ஒரு போராட்ட இயக்கத்தினுடைய பேரம் பேசும் பலமும் இருந்தது. அந்த பேரம் பேசும் பலத்தினூடாக வடக்கு மாகாண சபை அந்த மாகாண சபை அதிகாரங்களை விடவும் மேலான அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தில் அந்த நேரத்தில் அது உபாய ரீதியாக சரியானதாக இருக்க முடியாதென்ற ஒரு அடிப்படையில் போட்டியிடவில்லை. நிச்சயமாக இந்த இடத்திலே இன்னொரு விடயம் சொல்லியிருந்தீர்கள், அந்த வடகிழக்கு மாகாணங்கள் இணைந்த அந்த மாகாண சபை தேர்தலில் தவறவிட்டதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள். அது செய்யப்பட்டதா, தவறவிடப்பட்டது? என்ன விடயங்கள் தவறவிடப்பட்டது அந்த மாகாண சபையில்? இந்த மாகாண சபையில், அதாவது 2013 வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சிப்பீடம் ஏறியதன் பின்னர் அங்கே தவறவிடப்பட்டதை இங்கே நிவர்த்தி செய்யப்பட்டதா? நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒன்றுக்கு ஒன்று மாற்றான ஒரு ஏற்பாடு அல்ல. ஆனால் அது ஒரு சந்தர்ப்பம். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை நாங்கள் ஒரு அதிகார பகிர்வினுடைய ஒரு ஆரம்ப கட்டத்தை பிரயோகித்து அல்லது பயன்படுத்தி பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமலே இருந்துவிட்டு அதனை விடவும் பேரம் பேசும் சக்தி குறைந்த நேரத்தில் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் விடுவது ஒரு புத்திசாலித்தனமான விடயமாக இருக்காது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வடக்கு மாகாண சபையில் இப்பொழுது அது தேய்ந்து போயிருக்கிறார். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையிலிருந்து பல அதிகாரங்கள் அப்படியே பிடுங்கி எடுக்கப்பட்டு இப்பொழுது தேய்ந்து போயிருக்கின்ற இதையாவது பயன்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் அதிகார பகிர்வுதானங்களுக்கு தேவை என்று கோரிக்கை வைத்து கொண்டே சொற்ப அதிகாரம் கிடைத்த ஒரு சபையையும் பயன்படுத்தாமல் விடுவது அது எங்கள் ஒரு அதிகாரத்தை கோரும் தரப்பாக எங்கள் மீது எதிர்மறையான ஒரு பார்வையைத்தான் உண்டு பண்ணும். இல்லை, இப்படியும் ஒரு கேள்வி எழுகிறது. தமிழரசு கட்சியிலே ஒரு சிறே நீங்கள் உட்பட சில சிறேச சட்டத்தரணிகள், ஜனாதிபதி சட்டத்தரணிகள்லாம் இருக்கின்றீர்கள். இந்த மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் 13வது திருத்த சட்டத்திலே குறிப்பிட்டப்பட்ட அதிகாரங்களும் செயற்படுத்த முடியாது இருக்கின்ற தொடர்பாக நீதிமன்றத்தை நாடி ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை தானே? மாகாண சபையினுடைய அதிகாரங்களை பொறுத்தவரையில் நீதிமன்றத்திற்கு போவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது, அதனை நான் மறுக்கவில்லை. அப்படியாக நீதிமன்றத்திற்கு போவதற்கான சந்தர்ப்பங்களை என்ன காரணத்திற்காகவோ தெரியாது முன்னே நாள் முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் பயன்படுத்தவில்லை. உண்மையில் போலீஸ் அதிகாரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அதனை பயன்படுத்தி பார்த்திருக்கலாம். போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்துவது தொடர்பிலான ஒரு சட்ட மூலத்தை மாகாண சபையில் முன்வைத்து அதனை எவ்வளவு தூரம் மத்திய அரசாங்கம் மறுக்கின்றது அல்லது நிராகரிக்கின்றது என்ற வரைக்கிலாவது நாங்கள் முயன்று பார்த்திருக்க வேண்டும். அது சம்பந்தமாக மாகாண சபை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து நான் கௌரவ நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு அருகிலிருந்து நெருக்கமாக செயல்பட்டவர் என்ற முறையில் பல தடவை இந்த போலீஸ் அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி பார்ப்போமா என்று கேட்டிருக்கின்றேன். அவர்கள் எல்லாம் செய்யத்தான் வேணும், நாங்கள் செய்யத்தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் முதலமைச்சரையுடன் இவ்வாறு கூறியதாக கூறுகின்றீர்கள். இவ்வாறான ஒரு நிலை ஏற்படும், இதனை சவாலுக்கு உட்படுத்த வேண்டும் என்றுதான் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரை இந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு கொண்டு வருகிறீர்கள். பலருடைய கட்சிக்குள் அப்போது எதிர்ப்புகளும் இருந்தன அவரை கொண்டு வருவதற்கு. ஆனால் அவரை மட்டும் இப்போது குற்றம் சாட்டுகிறீர்கள். இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை, தமிழரசு கட்சியினுடைய தலைமை அவரையும் அழைத்து இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்து நிறைவேற்றுவதற்கு சவாலுக்கு உட்படுத்துவோம் என்று எந்த விதத்திலும் கதைக்கவில்லையா? முன்னே நாள் முதலமைச்சரை வேட்பாளராக கொண்டு வருகின்ற நேரத்திலும் கூட அவரை ஒரு அடிமட்ட தொண்டன் போல கொண்டு வரவில்லை. அவரையும் கட்சியில் ஏற்கனவே இருக்கின்ற பங்காளி கட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர்களோடு சம அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு தலைவராக, அதிலும் வடக்கு மாகாண சபை
போன்ற ஒரு அமைப்புக்கு அல்ல அதன் உறுப்பினர்களுக்கு தனித்துவமான ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கின்ற ஒருவராக சுயாதீனமாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒருவராக தான் அவரை கொண்டு வந்தார்கள். அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளை விதித்து அவர்களை இதை செய்யாதே என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இருக்கவில்லை. அவரை சுதந்திரமாக அவருடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் என்ற முத்திரை, அவருடைய வயது மூப்பு, அவருக்கு சமூகத்தில் இருந்த மதிப்பு என்று பல விடயங்களில் விடயங்களின் சேர்க்கையாக அவரை கொண்டு வந்து அவரை சுயாதீனமாக தலைமைத்துவம் கொடுக்கின்ற ஒருவராகத்தான் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த தலைமைத்துவத்திற்குள் கட்சியினுடைய ஏனைய தலைவர்கள் மரியாதை நிமித்தம் அல்லது அவருக்கு கொடுத்த பொறுப்புகளை அடிக்கடி சீண்டி பார்க்கக்கூடாது என்ற அடிப்படையிலோ அவர்கள் தலைமை முதலமைச்சர் வேட்பாளராக சி விக்னேஸ்வரனை கொண்டு வருவதற்கு தமிழரசு கட்சி சார்ந்து இருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரட்டி எம் ஏ சுமந்திரனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனும் மாத்திரம்தான் விரும்பியிருந்தார்கள். ஏனையவர்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அழைப்பதற்கு விரும்பவில்லை என்கின்ற கருத்தும் இப்போதும் இருக்கிறது, அப்போதும் இருந்தது. அப்படி ஏதும் நடந்ததா? அதாவது கட்சிக்குள் ஒருவரை புதிதாக கொண்டு வருகின்ற பொழுது ரெண்டு விடயங்கள் நடைபெறும். ஒன்று, அவர் முற்றுமுழுதாக அரசியலுக்கு புதியவராக இருந்தார். அதனால் அவரை யாராவது கட்சிக்குள் அறிமுகம் செய்ய வேணும். அப்படி அவருடைய பெயரை பிரேரித்த அல்லது அவரை இனங்கண்டவர்களுக்குள் திரு சுமந்திரன், திரு சம்பந்தனையா அவர்கள் வந்திருக்கக்கூடும். ஆனால் அதே சமயம் கட்சிக்குள் ஒரு மூப்பு இருக்கின்றது. அந்த மூப்பு அடிப்படையில் அடுத்த தேர்தல் அல்லது அடுத்த பதவி என்று வருகின்ற பொழுது வேறு சிலருக்கும் அப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடும். அது சில சமயங்களில் கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு சமநிலையை குழப்புவதாக அமையலாம். அப்படி பல கட்சிகளுக்குள் நடந்திருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் கருத்தொன்றுக்கு மாற்று கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கும். அந்த முன்வைக்கப்பட்டு இருக்கின்ற மாற்று கருத்தை எப்பொழுதுமே எதிர்ப்பு என்ற கோணத்தில் பார்ப்பது சரியானதாக இருக்காது. ஏனென்றால் எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்துதான் இறுதி தீர்மானத்தை எடுத்தார்கள். நிச்சயமாக இந்த மாற்று கருத்துக்களை எல்லாம் சந்தித்து, நீங்கள் சொன்னது போலவே இந்த எதிர்ப்புகள் அல்ல, மாற்று கருத்துக்களை எல்லாம் சந்தித்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு விடுகிறீர்கள், அவர் முதலமைச்சராக மாறுகிறார். முதலமைச்சரான பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களுக்கும் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகள் அல்லது அவருடைய நடவடிக்கைகள் மீது குற்றம் சுமத்துவது, அடுக்கடுக்காக குற்றம் சுமத்துவது என பல்வேறுபட்ட முரண்கள் அங்கே தோற்றுவிக்கப்படுகிறது. என்ன காரணத்துக்காக அந்த முரண்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்படுகிறது? இந்த விடயத்தில் தமிழரசு கட்சியை மாத்திரம் தனியே குற்றம் சுமத்திவிட முடியாது. உண்மையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரனை பொறுத்தவரையில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தனியாக ஒரு பாதையை அமைத்து முன் செல்ல நகர்ந்தது தான் உண்மையான முரணை தோற்றுவித்த ஒரு காரணமாக இருந்தது. அதிலும் உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடின்மை, அவர் ஒரு செயல்திறன் மிக்க முதலமைச்சராக இல்லாமல் கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு போகின்ற ஒருவராக இருந்தது பல எதிர்பார்ப்போடு வந்த உறுப்பினர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருந்தது. அப்படியான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நிலையில தான் இந்த முரண்பாடுகள் தோற்றம் பெறுகின்றன. அந்த நிலையில்தான் கருத்து மாற்று கருத்து அல்லது எதிர்கருத்து என்று வந்து அப்படியாக ஒரு இடைவெளி தோன்றுகின்றது. இல்லை, நீங்களே அழைத்து வருகிறீர்கள் இந்த மாகாண சபைக்கு ஒரு திறன்பட முதலமைச்சராக இருந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று. நீங்களே தமிழரசு கட்சி சார்ந்த முக்கியமான சிலரே அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிவதற்காக பிரேரணைகள் எல்லாம் முன் கொண்டு வருகிறீர்கள். ஏன் அவரை தனியாக கட்சியினுடைய தலைமைப்பு இடத்தோடு அழைத்து இதற்கு எப்படி தீர்வு காணும் என்று வேணுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முடிவெடுக்காமல் ஒரு பகிரங்கமாக மாகாண சபைக்குள்ளே இதனை கதைப்பதற்கு என்ன தேவை வந்தது? தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய கூட்டம் கிரமமாக நடைபெற்று வந்திருக்கிறது. அந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய கூட்டத்தில் பிரதானமாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் இருப்பார்கள். வேறு உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினர்களும் வருவதுண்டு. அப்படியான மூன்று அல்லது நான்கு கூட்டங்களுக்கு பிறகு நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த கூட்டங்களுக்கு சமூகம் அளிப்பதை தனக்கு தெரிந்த காரணங்களுக்காக நிறுத்திவிட்டார். தனக்கு தெரிந்த காரணங்கள் என்று சொல்லி அவருக்கு தான் தெரியும். தனக்கு தெரிந்த காரணங்களுக்காக அவருடைய மனதில் இருக்கென்று அறிகிற ஆற்றல் எனக்கு இல்லை. அப்படியாக தனக்கு தெரிந்த காரணங்களுக்காக அவர் நிறுத்திவிட்டார். அப்படியாக நிறுத்தியதன் பின்னர் அவரை ஒரு தனிப்பட்ட பிரமுகராக அழைத்து கதைக்கின்ற பல முயற்சிகள் நடைபெற்றது. குறிப்பாக மூத்த ஜனாதிபதி சட்டத்தரணி கனக ஈஸ்வரன் அவர்களுடைய இல்லத்தில் கொழும்பில் அழைத்து
சம்பந்தன் ஐயா அவர்கள், திரு சுமந்திரன் அவர்கள் எல்லாம் கதைத்திருக்கிறார்கள். அப்படி கதைத்தும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் கையாளப்பட முடியாத ஒரு பிரமுகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அத்தோடு அவரை கையாளுகின்ற ஒரு விடயம் உள்ளுக்குள் செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கவில்லை. இல்லை, தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பின் இணைத்தலைவராக விக்னேஸ்வரன் பொறுப்பேற்றதற்கான காரணத்தினால்தான் அவரை கட்சியில் இருந்தோ முதலமைச்சர் பதவியில் இருந்தோ தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு தமிழர் கட்சி வந்தது? இல்லை, அது ஒரு பிந்திய நிலை. உண்மையில் மாகாண சபை, வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களை பொறுத்தவரையில் மாகாண சபை உருவாக்கப்பட்டு 6 மாதத்துக்குள்ளேயே முதலமைச்சர் தொடர்பில் அவர்கள் சலிப்படைந்து விட்டார்கள். அவர் வெறுமனே பேச்சுக்களை தயாரித்து வந்து பேசுகின்ற ஒருவராக இருந்தாரே தவிர வேறு எதையும் அவர் செய்யவில்லை. அதனால் அப்படியான ஒரு நிலையில் பல சந்தர்ப்பங்கள் உறுப்பினர்கள் நாம் எல்லோரும் கூடி ஒவ்வொரு வரவு செலவு திட்ட நேரங்களில் தான் நாங்கள் கோரிக்கை முன்வைப்பதுண்டு. நாங்கள் வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக, அதனை ஆதரிப்பது சம்பந்தமாக கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கும் மாகாண சபைக்குள் என்று பல தடவை நாங்கள் உறுப்பினர்கள் எங்கள் மட்டத்தில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து சொல்லியிருக்கின்றோம். அப்படியான சந்தர்ப்பங்களில் அவர் ஏதோ உறுதிமொழிகளை தருவார், சிறு சிறு உபகுழுக்களை உருவாக்குவதாக சொல்லுவார், இப்படியான வேலை திட்டங்கள் இருப்பதாக சொல்லுவார். பிறகு வரவு செலவு திட்டம் நிறைவேறிய பிறகு பழைய குருடி கதவை திறவடி என்ற நிலைமைதான். இல்லை, இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை முதலமைச்சர் மீது செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் முதலமைச்சர் யாரிடையாவது நிகழ்ச்சி நிரலுக்கு கீழ் இயக்கப்பட்டாரா? நிச்சயமாக அப்படியான சந்தேகம் உறுப்பினர்கள் மத்தியில் இருந்தது. இல்லை, முதலமைச்சர் இவ்வாறான செய்கின்ற போது அது அவருக்கு பிறகு இருக்கின்ற துறைசார் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அந்த அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுகின்றன. அப்படியாயின் அவர்களும் அவர்கள் மீதும் ஏன் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது? தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுவதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், ஏன் அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள்? நீங்கள் 2 விடயங்களை ஒன்றாக பொறுத்துகிறீர்கள். ஒன்று ஊழல் குற்றச்சாட்டு, மற்றது தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுதல். ஒருவர் தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுகின்றார் என்ற பார்வையை தோற்றுவிக்கிறார் என்பதற்காக அவர் ஊழல் செய்கின்ற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது. ஆகையினால ரெண்டையும் நாங்கள் வேறு வேறாகத்தான் பார்க்க வேண்டும். தமிழ் தேசியம் என்ற கவசத்துக்குள் மறைந்திருந்து கொண்டு யாரும் ஊழலோ மோசடியோ செய்ய முடியாது. ஆகையினால தமிழ் தேசியத்துக்காக செயல்பட்டார் என்பதற்காக ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்பது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. அது இன்னும் யாராவது தப்பிக்கொள்வதற்கு முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக. அப்படியாயின் தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்ற ஒரு அமைச்சரை கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பால் இனங்காண முடியவில்லையா? என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற அனைவருமே தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிறதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவர்களுக்குள் தனியே ஒருவர் எப்படி 100 புள்ளிகள் பெற்று தனித்துவமாக தனி தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுகின்றனர் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எதை அடிப்படையாக எது அதற்கான அளவுகோல் என்றது கூட எனக்கு தெரியவில்லை. அதாவது தமிழ் தேசியத்தை மாத்திரம் சிந்தித்து நீங்கள் சொன்னது போலவே ஊழல் அல்லது எந்த ஊழல் மோசடியும் இல்லாமல் பயணிக்கின்ற ஒரு தலைவர் அல்லது ஒரு நபர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இல்லையா? தமிழ் தேசியத்தை மாத்திரம் நேசித்து தமிழ் தேசியத்திற்காக தனியே செயல்படுவதற்கு அமைச்சர் பதவி தேவையில்லை. அது மாகாண சபைக்கு வெளியிலும் மிக காத்திரமான பங்களிப்பை செய்ய முடியும். ஆகையினால் பதவியை விட்டுட்டு தனியே தமிழ் தேசியமோ தமிழ் தேசிய விட்டு பதவியோ என்று அமைச்சர்களை தனித்துவமாக காட்ட முடியாது. கடந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்த முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கிரநேசன் கூறியிருந்தார், தன் மீதான குற்றச்சாட்டுகள் இறுதியில் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் இறுதியில் அது வெளிப்படுத்தப்படவில்லை, ஊடகங்களும் அதனை வெளிப்படுத்துவதற்கு விரும்பவில்லை என்று கூறியிருந்தார். அவர் குற்றங்கள் செய்திருக்கவில்லை என்று கூறுகிறீர்களா? அவர் சம்பந்தமாக முறைப்பாடுகள் கிடைத்த பொழுது அதனை விசாரிப்பதற்கென்று ஓய்வு பெற்ற 2 மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளடக்கிய ஒரு குழுவை நியமித்திருந்தார்கள். அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அமைச்சர்களை ராஜினாமா செய்யுமாறு கேட்டிருந்தார். அதிலே அவர்கள் 2 அமைச்சர்கள் மீது தாங்கள் குற்றங்களை காணுவதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2 அமைச்சர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வெறும் பல சிபாரசுகளை செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதாக தெரிவித்துத்தான்
நான்கு அமைச்சர்களையும் பதவியிலிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்தார். அதுதான் அதில் எங்களுடைய வடக்கு மாகாண சபையின் உச்சக்கட்ட ஒரு முரண்பாட்டின் புள்ளியாக இருந்தது. இல்லை, அதாவது இந்த அறிக்கையின் பிரகாரம் முதலமைச்சர் முயற்சித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீர்கள், நான்கு பேரையும் ராஜினாமா செய்வதற்கு அல்ல பதவியிலிருந்து தூக்குவதற்கு அப்படின்னு சொன்னால் உறுப்பினர்களுக்கு அந்த நடவடிக்கையில் உடன்பாடு இல்லையா? ஓ, அது நிச்சயமாக இப்படியான ஒரு விசாரணை குழு அமைப்பது தொடர்பில் உறுப்பினர்களுக்கு உடன்பாடு இருக்கவில்லை. ஏனென்றால் அது பாராளுமன்ற மரபுகளுக்கு முரணானது. நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம், இப்படியான முறைப்பாடுகள் கிடைக்கின்ற பொழுது உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்பட வேண்டும், அதான் பாராளுமன்ற மரபு. அந்த அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும். அதை விடுத்து வெளியார்களை கொண்டு விசாரிப்பதென்றால் அது முறையானது அல்ல என்று அந்த குழு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். அந்த குழுவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது சம்பந்தமாக எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். அந்த குழுவினுடைய முடிவின் அடிப்படையில் அமைச்சர்களை, அது ஐங்கரநேசனாக அமைச்சராக இருக்கட்டும், எந்த அமைச்சராக இருக்கட்டும், நாங்கள் எந்த அமைச்சராவது இந்த குழுவினுடைய விசாரணை அறிக்கை அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்படக்கூடாது. ஏனென்றால் அது தொடக்கத்திலேயே சட்டபூர்வமானது அல்ல, முறையானது அல்ல, மரபுப்படியானது அல்ல என்ற அடிப்படையில் அந்த குழுவுக்கும் அதன் முடிவுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். இல்லை, இந்த மாகாண சபையிலே இந்த இடம்பெற்ற இந்த முருகன் நிலை சம்பந்தமாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது முதலமைச்சராக தலைமைப்பு இடத்தில் இருக்கின்ற சி விக்னேஸ்வரனால் அனைவரையும் ஒரு 30 கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களையும் கட்டமைத்து ஒழுங்கான முறையிலே ஆட்சியை கொடுக்க முடியாது போயிருந்தது என்று பலருடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. சில வேளைகளில் கூட்டமைப்பினுடைய இந்த தேர்தலுக்கு முதல் பேசப்பட்டதை போன்று மாவே சேனாதி ராஜா முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு முதலமைச்சராக இருந்தால் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு திறன்பட ஆட்சியினை வழங்கி இருக்க முடியும் என நினைக்கிறீர்களா? வடக்கு மாகாண சபையினுடைய தோல்வி அல்லது முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடைய தலைமைத்துவம் கொடுக்க முடியாமை போன்ற விடயங்களுக்கு முக்கியமாக உறுப்பினர்களாக நாங்கள் கண்ட காரணம் கட்சி கட்டுப்பாடு என்ற ஒரு விடயம். கட்சி கட்டுப்பாட்டுக்குள் எல்லா விடயங்களையும் அடக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சர் பதவியில் இருந்தாலும் அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டவராக இருந்திருந்தால் அது நிச்சயமாக நடைபெற்றிருக்கும். திரு மாவே சேனாதி ராஜா அவர்களை பொறுத்தவரையில் அவர் கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சி ஒன்றினுடைய தலைவர். அப்படி கட்சி மரபுக்குள் உள்ளாலே வந்த ஒருவர் நிச்சயமாக கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு விடயங்களை கையாண்டிருப்பார், அல்லது கட்சி கட்டுப்பாடு என்ற விடயத்தை பிரயோகித்து அவரை நாங்கள் கட்டுப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் திரு விக்னேஸ்வரன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் கட்சி கட்டுப்பாட்டுக்கு அப்பால் இருக்கின்ற ஒருவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அது தான் அவர் அங்கே முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்கான காரணமாக அமைந்தது. இல்லை, அப்படி என்று சொன்னால் இப்பொழுதும் கட்சி கட்டுப்பாடுகளுடன் இருக்கின்ற திரு மாவை சேனாதி ராஜா அவர்கள் இனி மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொருத்தமானவராக இருப்பார் என்று நினைக்கிறீர்களா? முதலமைச்சர் வேட்பாளராக பொருத்தமாக இருப்பார் என்ற கேள்வி அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக யார் வருவார் என்ற கேள்வி எல்லாம் கூட்டமைப்பினுடைய முடிவுகள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முதலமைச்சர் வேட்பாளராக வருவதற்கு பொருத்தமான பலர் இருக்கக்கூடும். அந்த பலருள் திரு மாவே சேனாதி ராஜா அவர்களும் ஒருவராக இருக்கக்கூடும். சில வேளைகளில் மீண்டும் விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்ததை போன்று கூட்டமைப்பு சாராத வெளியில் இருந்து ஒருவரை கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பங்கள் வரும் இந்த தேர்தலிலும். அது அந்த நேரத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது எப்படியாக தலைமை முடிவெடுக்கின்றது எங்களுக்கு தெரியாது. தலைமை ஒரு முடிவை எடுக்க முன்னர் எங்களுடைய கட்சி தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், பல்வேறு பதவி நிலைகளில் இருப்பவர்களோடு கலந்து பேசுகின்ற பொழுது அந்த விடயம் பற்றி ஆராயலாம். அதாவது முதலமைச்சர் மீது அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆளுமையற்றவர், வெறுமனவே அறிக்கைகளை விடுவதில் மாத்திரம்தான் அவர் வல்லவராக இருந்திருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் வடக்கு மாகாண சபை மூலமாக கொண்டு வரப்பட இருந்த அல்லது மக்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள் சேவை எதிர்பார்ப்பு என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தியும் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டோம் என்று சொல்லி அப்படி சேவைகள் மக்களுக்கு வழங்குவதில் பின் நின்றவர் அல்லது வழங்குவதில் தடங்கள் ஏற்பட்டதற்கும் காரணம் முதலமைச்சர் என்றுதான் சொல்கிறீர்களா? முதலமைச்சர் அவர்கள் மீது இருக்கின்ற பிரதானமான குற்றச்சாட்டு அவர் தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்த எல்லா முயற்சிகளும் செய்தார். ஆனால் அந்த தலைவராக இருந்து கொண்டு தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கான முயற்சியை செய்யவில்லை. தலைமைத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது அமைச்சர் வாரியத்துக்கு அவர் தலைமை தாங்க வேண்டியவராக இருந்தார்.
அதே போல உறுப்பினர்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட 30 உறுப்பினர்களுக்கும் தலைமை தாங்க வேண்டியவராகவும் இருந்தார். அப்படியான தலைமைத்துவத்தை வழங்குவதில் அவர் சரியாக செயல்படாமை தான் இந்த சேவைகள் மக்களுக்கு சென்றடைவதில் ஒரு தேக்க நிலையை உண்டு பண்ணியது. அதாவது வந்து சபை இல்லாமல் அதிகாரிகள் செய்யக்கூடிய விடயங்களைத்தான் சபையாக செய்யப்பட்டதே தவிர அரசியல் தலைமைத்துவத்தினூடாக அல்லது கொள்கை வகுப்பாளர்களாக வேலை திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு. பொருளாதார மத்திய நிலையத்துக்கு நடந்தது என்ன? பொருளாதார மத்திய நிலையம் 30 உறுப்பினர்களுக்கும் தலைமை தாங்க வேண்டியவர் முதலமைச்சர். அவர் சரியான இடத்தை தெரிவு செய்வதற்கான அபிப்பிராயங்களை நிபுணர் குழுவினுடைய சிபார்சுகளை கோரிவிட்டு அதனை தானே அமுல்படுத்தியிருக்கலாம். அதனை ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக ஆக்கி அந்த சர்ச்சை மக்களுக்காகத்தான் மக்கள் நன்மையை முன்னிறுத்தித்தான் செய்யப்படுகின்றது, அதனால்தான் தான் ஒரு பக்கமாக நிற்க வேண்டியிருக்கிறது என்பதைப் போல அவர் அதில் அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டதுதான் அந்த பொருளாதார மத்திய நிலையம் கைநழுவி போவதற்கு அல்லது சரியான முறையில் எங்களுக்கு கிடைக்காம போனதுக்குரிய காரணம். பலருடைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, வடக்கு மாகாண சபைக்கென ஒதுக்கப்பட்ட நிதிகள் மீண்டும் சிறைசேரிக்கு திரும்பியதாக பலருடைய குற்றச்சாட்டு இருக்கிறது, நீங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அது வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திரும்பி செல்கின்றன என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தவர் முன்னே நாள் எதிர்கட்சி தலைவர் திரு தவராசா அவர்கள். அவருக்கு எப்போ பந்து வீச வேணும், எப்பொழுது துடுப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். அப்படி பலருக்கு அந்த திறமை எங்கட பக்கத்தில் இல்லாமல் இருந்தது. அவர் ஒரு நிதியாண்டில் செலவழிக்கப்பட்ட தொகை போக மீதமுள்ள தொகை செலவழிக்கப்படாமல் இருக்கிற நேரத்தில் இப்படியான கருத்துக்களை முன்வைத்து விடுவார். அப்படியாக அவர் புள்ளி விபரத்தோடு கொண்டு வந்து காட்டுவார், இவ்வளவு தொகை செலவழிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் செலவழிக்கப்படாமல் மீதம் இருக்கிறது என்று. அரச நிதியை செலவழிப்பதற்கு ஒரு முறைமை இருக்கிறது. முதலில் திட்டங்களை சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்ல திட்டங்களை அங்கீகரிக்க வேண்டும், பிறகு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றினா பிறகு அதற்குரிய கொடுப்பனவுகள் செய்யப்பட வேண்டும். அந்த கொடுப்பனவு டிசம்பர் மாதம் 31st நள்ளிரவு வரைக்கும் நடைபெறும். நீங்கள் பாருங்கள், இப்படியான குற்றச்சாட்டை முன்வைத்த யாராவது டிசம்பர் மாதம் 31st நள்ளிரவில் இப்படியான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரா? இல்லை. பிறகு அடுத்த நிதியாண்டு தொடங்குகின்ற பொழுது நிதியாண்டின் மத்திய பகுதியிலிருந்து தொடங்குவார்கள். அப்படியாக பணத்தை திரும்பி செல்ல விட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அது வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்குள்ளால் வந்த பணம், அது அதிகாரிகள் சிறந்த முறையில் செயல்பட்டு அவர்கள் அமுல்படுத்தி இருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டு அரசியல் நோக்கங்களுக்காக அத எந்த நேரத்தில் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தால் அது மக்கள் மத்தியில் எடுபடுமோ அந்த நேரத்தில் சரியான தரணம் பார்த்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். இல்லை, அப்படி என்று சொன்னால் வடக்கு மாகாண சபைக்கு வந்த நிதி எதுவும் திரைசேரிக்கு திருப்பி செலுத்தப்படவில்லை? இல்லை, எந்த நிதியும் செலுத்தப்படவில்லை. பல குற்றச்சாட்டுகள் பல விமர்சனங்களை தாண்டி மீண்டும் ஒரு வடக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்ற போது கடந்த முறை போன்று அதிகப்படியான 38 உறுப்பினர்களில் 30 உறுப்பினர்கள் கூட்டமைப்பு வசம் ஆகிறது. இந்த தற்சமயம் ஒரு தேர்தல் தற்போதைய சூழலில் இடம்பெறமாக இருந்தால் கூட்டமைப்பு தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? அது அரசியலாக இருந்தால் என்ன அல்லது வேறு எந்த விடயமாக இருந்தால் என்ன, நம்பிக்கை தான் முக்கியம். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இப்பொழுதும் மக்கள் மத்தியில் அதிக பிரபலமான கட்சி. அது எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்ளுகின்ற கட்சியாக இருந்தால் என்ன, ஆதரவை திரட்டிக் கொள்ளுகின்ற கட்சியாக இருந்தால் என்ன, தமிழ் தேசிய கூட்டமைப்பை மையப்படுத்தித்தான் ஒரு அரசியல் இயங்குதளம். 2013 தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற போது தமிழ் தேசிய கட்சி என்று கூறுகின்ற வழியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் இருக்கின்றது. தற்போதைய சூழலை எடுத்து பார்க்கின்ற போது விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இருக்கிறது, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கிறது. ஒரு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் ஒரு மும்முனை போட்டி இடம்பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. மும்முனை போட்டி இடம்பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக எனக்கு நான் நம்பவில்லை. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த மாகாண சபை முறைமையை முற்றாக எதிர்ப்பவர்கள். அவர்கள் தேர்தலில் இந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் கூட தங்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டிற்கு பங்கம் வந்துவிடும் என்று நினைப்பவர்கள். ஆகையினால் அவர்கள் போட்டியிடுவார்கள் நினைக்கவில்லை. நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி சார்ந்த முன்னோர்கள் எடுத்திருக்கிறார்கள் தானே, மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள்.
மாகாண சபை முறைமைகளை ஏற்றுக்கொள்வார் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்பொழுது வேறு விதமான அழுத்தங்களும் இருந்தன. தனியே முறைமை பிழை என்பதற்காக பிழையான ஆள் குந்துவதற்கு சந்தர்ப்பம் அளித்திருக்க மாட்டார்கள். அப்பொழுது இருந்த புற அழுத்தங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். தனியே நீங்கள் அதை மட்டும் சொல்ல முடியாது. போருக்கு முன்னர் போருக்கு பின்னர் என்பதில் பார்வைகள் வேறுபடும். இல்லையா, இதே நிகழ்ச்சியில் விடுவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், மாகாண சபை தேர்தல், வடக்கு மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஓ, அப்படி என்றால் அவர்கள் தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கீழிறங்கி வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இல்லை, அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து எப்பொழுதுமே மக்களுடைய நலனை முன்வைத்து செயல்படுகின்ற ஒரு கூட்டமைப்பு. தனியே எதிர்ப்பு அரசியலை சொந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இன்னுமொரு கட்சியை எதிர்ப்பதை மாத்திரம் தங்களுடைய நிலைப்பாடாக வைத்து அரசியல் செய்கிற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னணி. அப்ப அப்படியான நிலப்பாட்டிலிருந்து அவர் இறங்கியது என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதிர்க்கிறதுக்குரிய காரணத்தில ஒன்றாக இந்த மாகாண சபை தேர்தலில் போட்டிட்டதை அவர்கள் சொன்னவர்கள். அப்படி என்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இன்னும் ஒரு கட்சியை எதிர்க்கிற நிலப்பாட்டிலிருந்து கீழிறங்கி வந்திருக்கிறார்கள். இல்லை, அவர்கள் பல பல இடங்களில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள். தமிழரசு கட்சியை பலரும் சிங்களவர்கள் மத்திய சிங்களவர்கள் விமர்சிப்பதுண்டு, ஒரு சமஸ்தி கட்சி என்று கூறுவதுண்டு. அதிகமாக சமஸ்தியை கேட்ட தமிழரசு கட்சி இன்று 13வது திருத்த சட்டத்தை கேட்கிறது என்றால் கொள்கையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று முன்னணியினுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. 13வது திருத்த சட்டத்தில் பிரதான கருப்பொருள் அதிகார பகிர்வு. சமஸ்தி என்பதும் அதிகார பகிர்வு. சமஷ்டி என்ற சொல்லுக்குள் அதிகார பகிர்வு தான் இருக்கிறது. அதிகார பகிர்வை எதுவரை நகர்த்துவது என்பதில் சமஷ்டியினுடைய பண்புகளே மாறுபடும். அப்படி இருக்கின்ற பொழுது சமஷ்டியிலிருந்து 13 அல்ல 13 சமஷ்டி என்றது ரெண்டு துருவங்களை செயற்கையாக உருவாக்கி வைத்து விவாதிப்பது போன்றது. ஆனால் சமஷ்டி, 13வது திருத்த சட்டம், இது எல்லாவற்றிலும் கருப்பொருள் அதிகார பகிர்வு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகார பகிர்வை நோக்கி தன்னாலான எல்லா முன்னேற்றங்களையும் செய்கிறது. இல்லை, அப்படியாயின் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிற தாரக மந்திரம் என்று அவர்கள் கூறுவதொன்று, இரு நாடு ஒரு தேசம் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய இலக்காக இருக்கின்றது, அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார்களே. ஓ, அவர்கள் ஒரு நாடு இரு தேசம் என்று ஒரு தாரக மந்திரத்தின் அடிப்படையில் அரசியல் செய்கிறார்கள். இதில் இரு தேசம் என்பதை சிலர் நாடு, அது ஒரு நாட்டுக்குள் இன்னும் ரெண்டு நாடு என்பதாக சிலர் பிழையாக விளங்கிக் கொள்கிறார்கள். அது அரசியல் ரீதியான ஒரு மாய சொல்லு. அது ஒரு நாடு இரு தேசம் என்பது, இரு தேசம் என்பதால் நாங்கள் விளங்கிக் கொள்கிறது இரு தேசிய இனங்கள் என்பதால் தான், அல்லது இரண்டு விதமான மக்கள் கூட்டம் என்பது தான், அதுதான் உண்மையான வியாக்கியானம். ஆனால் அவர்கள் அப்படி அதற்கு ஒரு நாடு இரு தேசம் என்பதற்கு வியாக்கியானம் கொடுங்கள் என்று கேட்டு பாருங்கள், அவர்கள் வியாக்கியானம் கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் அது அரசியல் ரீதியாக ஒரு கவர்ச்சி மிக்க மாய சொல்லாடல். இல்லை, ஒரு நாடு இரண்டு தேசம் என்கின்ற போது இன்னொரு முரண்பாடு சிலரிடம் இருக்கின்றது. அப்படியாயின் இந்த முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் எவ்வாறு உள்ளடக்கப்பட போகிறார்கள் என்று, யாழ்ப்பாணம் மேனேஜர்ஸ் ஃபோரம், ஜஃப்னா மேனேஜர்ஸ் ஃபோரம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு சமயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த திரு கஜேந்திரகுமார் அவர்களும் இது சம்பந்தமாக விவாதித்தார்கள். அப்பொழுது திரு கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் மக்களும் ஒரு தேசம், மலையக மக்களும் ஒரு தேசம், அதுபோல தமிழ் மக்களும் ஒரு தேசம், சிங்கள மக்களும் ஒரு தேசம். அப்படியாக அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் தங்களுடைய கட்சி செயல்பாடுகளை தமிழ் மக்களுக்கு மத்தியில் செய்கின்றதாலேயும், அவர்கள் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்றதாலேயும், அதனை சிங்கள மக்களிடமிருந்து அல்லது அவர்களோடு பேசியோ அல்லது அவரோடு முரண்பட்டோ அல்லது அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் அதை பேரம் பேச வேண்டியிருக்கிறதாலேயும் அவர்கள் ஒரு தேசம் ஒரு நாடு இரு தேசம் என்ற விடயத்தைத்தான் அவர்கள் கூர்ந்து அந்த விடயம் குறித்து திரு சயந்தன் அவர்கள் உடன்பாடு எவ்வாறு இருக்கிறது அல்லது சாத்தியப்படும் என்கின்ற இரு தேசம் என்கின்ற விடயம் குறித்து சயந்தனுடைய நிலைப்பாடு என்ன, அது சாத்தியப்படும் என்கின்ற விடயம் இருக்கிறதா? சொல்லாடல் வேறையாக இருக்கலாம். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள்
சர்வதேச ஆவணங்களில் இருக்கின்ற சொற்பிரயோகங்களைத்தான் பாவிப்பதுண்டு. அந்த அடிப்படையில் இப்பொழுது இப்படியாக தனித்துவமான தேசிய இனங்களை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்ற அல்லது சுய நிர்ணய உரிமைக்கு உரித்துடைய இனங்கள் அல்லது அப்படி என்று பாவிக்கின்ற இன சொல்லாடல் வந்து பீப்பிள்ஸ் என்று தான் பாவிக்கிறார்கள், மக்கள். அப்படி அவர்கள் தேசம் என்று அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக பாவித்தாலும் அதே சித்தாந்தம் தான் சரியான சொல்லாடலை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய கட்சியும் அதனை முன்னெடுக்கின்றது. அது மக்கள் என்ற அந்த சொல்லுதான். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த தமிழ் தேசிய நாங்கள் ஆரம்பத்திலே கேட்ட கேள்விக்கு வரலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கிறது, ஒரு புறம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது, இன்னொரு புறம் சி வி விக்னேஸ்வரன் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான கூட்டணி இருக்கிறது. இந்த மூன்று கட்சிகள் மும்முனை போட்டிகளாக இருக்க போகின்றதா அல்லது மூன்றும் சேர்ந்து ஒரே கூட்டணியாக போட்டியிடப் போகின்றதா? அவர் மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டார். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்காக பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற கட்சிகள், தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுகின்ற கட்சிகள் என்று தங்களை அடையாளப்படுத்துகின்ற கட்சிகள் எல்லாவற்றினுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிடுவது தான் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் கூறுகின்றார்கள், சிலர் இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த 10 கட்சி 11 கட்சி என்று வருபவர்களெல்லாம் ஒரு நபர் இரண்டு நபர்களோடு அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு கூட்டில் தாங்கள் இணைந்து கொள்ள முடியாது. தாங்கள் ஒரு பெரும்பான்மையாக வடகிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி என்கின்ற ஒரு கர்வத்தோடு பதில்களை கூறுவதாக கூறப்படுகிறது. நீங்கள் சொல்வதை நான் விளங்கிக் கொள்ளுகின்றபடி 2020 தேர்தல் முடிவடைந்த பின்னர் தேர்தலில் தோல்வியை சந்தித்தவர்கள் உருவாக்கியதாக கூறப்படுகின்ற அந்த கூட்டைத்தான் சொல்லுகின்றீர்கள் என நான் நினைக்கின்றேன். அந்த கூட்டு பேரளவில் ஒரு எண்ணிக்கை சார்ந்து அதிக பங்காளிகள் இருப்பது போல தோன்றினாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களை கொண்ட ஒரு போலி கூட்டு. அதுக்கு தேசியம் என்ற முலாம் பூசப்பட்டு அது முன்னெடுக்கப்படுகிறது. அது முழுக்க முழுக்க தேர்தல் தோல்வியினால் உருவான ஒரு குழந்தை. அது இன்னுமொரு தேர்தலை நோக்கி தவழுகின்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றோர் இந்த கூட்டுகளுக்கு பெருசாக விரும்புவதில்லை. அவர்கள் கூறுகின்ற காரணம், தேர்தலில் தோல்வி விட்டவர்கள் ஒரு நாடகமாடி தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இவ்வாறான ஒரு கூட்டை உருவாக்குகிறார்கள் என்று கூறுகின்ற போது அதுக்குள் உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதி ராஜாவும் உள்ளடங்குகிறார் தானே? அதாவது நீங்கள் முன்னர் ஒரு கேள்வியில் குறிப்பிட்டது போல பேசு பொருள் தமிழ் தேசியம் என்று இருக்கின்ற பொழுது அது திரு மாவைசேனாதி ராஜாவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, உடனடியாக மறுப்பு தெரிவித்து விட முடியாது. பேசு பொருள் தமிழ் தேசியம், நான் கூட பேசு பொருள் தமிழ் தேசியமாக இருக்கின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. ஆனால் அந்த பேசு பொருளை கையில் எடுத்தவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டால் நாங்கள் அதிலிருந்து விலகி இருப்பது தான் எங்களுடைய நீண்ட அரசியல் பாரம்பரியத்திற்கு. கடந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருந்த ஐங்கரநேசன் கூட குறிப்பிட்டிருந்தார், தன்னை இந்த கூட்டுக்குள் வருமாறு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதி ராஜா தான் அழைத்தார் என்று கூறுகிறார். அந்த அழைப்பு எந்த அடிப்படையில் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக அது தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு கூட்டாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு கூட்டாக இருந்தால் அப்படியாக திரு மாவைசேனாதி ராஜா அவர்கள் இன்னும் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கி கொண்டு அந்த கட்சி கிரமமாக எல்லா தேர்தலிலும் போட்டியிடுகிற கட்சியாக இருக்கின்ற நிலையில் இன்னும் ஒரு அமைப்பில் வந்து சேருங்கள் என்று சொல்லுவது அது தேர்தல் சாராத ஒரு அமைப்பாக அவர் வேறு ஒரு இயங்கு தளத்தை அவர் தெரிவு செய்திருக்கலாம். ஒரு நிமிடம், இந்த இப்படியாக விடயங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் நீங்கள் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பிரகாரம் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்கிறீர்கள். அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதா அல்லது உங்களுடைய கட்சி சார்ந்து அதற்கான முன்னேற்றப்பாடு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா? கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய கட்சிகளைத்தான் முன்னிறுத்துவார்கள். எல்லா கட்சிகளும் அப்படித்தான். ஆனால் கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற ஒரு பலமான சிவில் சமூகம் எங்கள் மத்தியில் இல்லை. அப்படியான ஒரு பலமான சிவில் சமூகம் உருவாகின்ற பொழுது இந்த கட்சிகள் எல்லோரும் அப்படியான ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். அந்த சிவில் சமூகத்தின் வெற்றிடம்தான் எங்களுடைய வாக்குகள் சிதறுவதும்
பல பல புதிய கட்சிகள் பல பல முனைகளை திறந்து தேர்தலில் போட்டியிட்டு எல்லாம் தோற்பதும் அதுதான் காரணம். அண்மையில் முன்னாள் முதலமைச்சர் கூட ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார், தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போட்டியிடுகின்ற போது ஒரு பொது வேட்பாளராக தவத்திரு வேலன் சுவாமிகள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அவர் பொருத்தமான நினைக்கிறீர்களா? ஒரு சீரியஸான திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகள் வருவது போன்றது அந்த கருத்து. அதுக்கு மேல் நான் ஒன்றும் சொல்லவில்லை. இல்லை, நீங்கள் ஒரு ஒரு பலமான சிவில் சமூக அமைப்பு இல்லை என்று சொல்லியிருக்கீர்கள். ஆனால் இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி, இந்த பேரெழுச்சிக்கு பின்னர் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரெழுச்சி இயக்கம் என்கின்ற ஒரு சிவில் சமூக அமைப்பு ஒன்று தோற்றுவிக்கப்படுகிறது. வடகிழக்கு மாகாணங்களை இணைத்ததாக அந்த சிவில் சமூக அமைப்பு இருக்கிறது. அந்த சிவில் சமூக அமைப்பு பலமற்றதாக இருக்கிறதா? இரவல் சீலையில் இது நல்ல கொய்யகம் என்று சொல்லுவார்கள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்குமான அந்த மக்கள் பேரெழுச்சியை யாராவது ஒருவர் சுவீகரித்து விட வேண்டும் என்று பலரிடையில் ஒரு உள்ளார்ந்த போட்டி இருந்தது. பலரிடையில் என்று சொன்னால் சுமந்திரன் சாணக்கியன் அவர்களையும் சேர்த்து சொல்கின்றீர்களா? அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் அதனுடைய ஆரம்பத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணம் இளங்கலைஞர் மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு அண்மித்த நாட்களில் ஒரு பலமான மக்கள் பேரெழுச்சியை தமிழ் தேசிய ஒரு எதிர்ப்பு நிலப்பா தமிழ் தேசியமாக ஒன்று சேர்ந்து ஒரு எதிர்ப்பு நிலப்பாட்டை காட்ட வேண்டும் என்பதாக ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு செல்லுமாறு திரு சுமந்திரன் அவர்கள் என்னை அனுப்பி வைத்திருந்தார். அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தவர் திரு சிவாஜிலிங்கம் அவர்கள். அவர் திரு சுமந்திரன் அவர்களை கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருந்தார். அதற்குரிய காரணம், அண்மைய காலமாக ஒரு பௌத்த மேலாதிக்கம் ஒன்று எங்கள் நிலத்தை அபகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதாகவும், தொல்லியல் என்ற போர்வையில் அவ்வாறான நில அபகரிப்புகள் நடைபெறுவதால் இந்த கூட்டத்திலும் அவ்வாறான விடயங்களை பேசுவதற்கு அவ்வகையான வழக்குகளை கையாளுபவர் என்ற முறையில் அவர் வர வேண்டும் என்று திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் அழைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் கொழும்பில் வேறு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் அவர் இந்த வழக்கில் சம்பந்தமாக பரிச்சயம் உள்ளவர் சயந்தன் தான், நீங்கள் அவரை அழையுங்கள், அவர் என் சார்பில் வந்து கருத்துக்கள் சொல்லுவார் என்று அனுப்பியிருந்தார். அந்த கூட்டத்துக்கு சென்று நான் கருத்துக்களும் சொல்லியிருந்தேன். அந்த கூட்டத்தில் என்ன விதமான போராட்டத்தை செய்வது, அதை எப்படி தொடங்குவது, யாரிடை இணைத்து செய்வது என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கப்படவில்லை. அந்த கூட்டம் ஒவ்வொரு பிரதிநிதிகளை தெரிவு செய்து ஒரு சிறிய உபகுழுவை தெரிவு செய்து அந்த உபகுழு பிறகு விரிவாக்கம் செய்து கொண்டு போவதாக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். பிறகு அந்த கூட்டம் நடைபெற்றதா அடுத்த கூட்டம் நடைபெற்றதா என்பதற்கு அப்பால் இது உடனடியாக சுதந்திர தினத்துக்கு முன்னதாக ஒரு மக்கள் பேரெழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய முன்னெடுப்பாக தென்படவில்லை. இது விடயம் குறித்து நான் திரு சுமந்திரன் அவர்களுக்கு தெரிவித்தேன். இப்படியாக அந்த கூட்டம் நிச்சயமாக ஒரு செயல்திறன் மிக்கதாக இல்லை, கூடி கதைத்து விட்டு கலைவது போல இருக்கிறது என்று தெரிவித்தேன். அந்த நேரத்தில் நான் கொழும்பில் நின்றபடியால் அவர் உடனடியாக திரு ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களையும் என்னையும் தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து நாங்கள் என்ன செய்யலாம், அவர்கள் கூட்டம் கூடியிருக்கிறார்கள், இப்படியாக ஒரு முன்னெடுப்பு செய்வது நல்லது, அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்து நல்லது, ஆனால் அதை செயல்படுத்துவது எப்படி, அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திராணியில் இருக்கிறார்களா என்பது பற்றி நாங்கள் கலந்து பேசி கொண்டிருக்கின்ற பொழுது கிழக்கில் சிவில் சமூகம் ஓரளவு மற்ற பிரதேசங்களில் உள்ள அல்ல வேறுபட்ட சிவில் சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய வல்லமையில் இருப்பதாக தனக்கு கிழக்கு சிவில் சமூகம் மூலம் அதனை முன்னெடுக்க முடியும் என்று திரு சாணக்கியன் அவர்கள் அந்த விடயத்தை முன்மொழிந்தார். அந்த நேரத்தில் அது எங்கிருந்து தொடங்குவது என்று பேசுகின்ற பொழுது இந்த பெயரை நான் தான் முன்மொழிந்தேன். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை என்ற தலைப்பில் அந்த பெயரை முன்னெடுத்தால் நல்லதாக இருக்கும் என்று சொன்ன பொழுது அவர்கள் இருவரும் முன்மொழியப்பட்டது. திரு சுமந்திரன் அவர்களுடைய ஆலோசனை அறையில் தான் இந்த பெயர் முன்மொழியப்பட்டது. அதன் பின்னர் தான் உடனடியாக அவர் திரு சீலன் என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பில் உள்ள சிவில் சமூக தலைவரோடு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக அவர் பேசினார். இப்படியாக முன்னெடுங்கள், அரசியல் பிரமுகர்கள் கட்சிகளை நாங்கள் ஒருங்கிணைத்து தருகின்றோம் என்று. அதை விரைவாக ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல மிக விரைவாக முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு அதற்குரிய தேதி குறிக்கப்பட்டு ஊர்வலமும் ஆரம்பிப்பதாக இருக்கின்ற நிலையில்தான் போலீஸார் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக
தடை உத்தரவுகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த தடை உத்தரவுகளே அந்த நிகழ்ச்சியை பிரபலமாக்கிவிட்டது. அந்த பிரபலத்தோடு எல்லோரோட மத்தியிலும் ஒரு எழுச்சி வந்தது. முதல் நாள் தொடங்குகின்ற பொழுது அங்கே திரு சாணக்கியன், திரு சுமந்திரன், நான், திரு சுகீர்தன், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள் எல்லோரும் அங்கே பொத்துவில்ல வந்திருந்தோம். உண்மையில் திரு வேலன் சுமா சுவாமி அவர்களும் எங்களோடு தொடர்பில் இருந்தவர். அவரோடு நான் பேசிக்கொண்டே போனேன், சுவாமி நீங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள், இடத்தை சென்றடைந்து விட்டீர்களா, நாங்கள் அண்மித்து கொண்டிருக்கிறோம், இவ்வாறான தொலைபேசி உரையாடல்கள் தொடர்ந்த வண்ணம் தான் இருந்தது. அப்படியாக இருக்கின்ற பொழுது திரு சுமந்திரன் அவர்கள் வந்து இறங்கும் வரைக்கும் எந்த பிரமுகர்களும் தங்களுடைய வாகனத்தை விட்டு இறங்கவில்லை. என்றால் நீதிமன்ற தடை உத்தரவு இருந்தது. இறங்கின உடனேயே ஒரு 180 பாகை திரும்பி உடனடியாகவே நாங்கள் நடக்க தொடங்கினோம். நடக்க தொடங்கினதோடு அது எழுச்சி பெற தொடங்கிவிட்டது. அதன் பின்னர் யார் அந்த வெற்றியை சுவீகரித்து கொள்வது என்பதில் பல்வேறு தரப்பினரிடந்தும் போட்டிகள் வந்தன. இல்லை, நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் இந்த பேரணியானது கதைக்கப்பட்டாலும் இந்த பேரணி நடைபெறுவதற்கும் இந்த பேரணியை ஒழுங்கு செய்வதும் திரு சுமந்திரன், திரு சாணக்கியன், அதோடு சேர்த்து திரு சயந்தன், இந்த மூவரும் தான் என்று சொல்கின்றீர்கள்? இல்லை, இல்லை, அப்படி இல்லை. அதாவது வந்து அது சிவில் சமூகத்தினுடைய போராட்டமாக நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதனுடைய உருவாக்கத்தையோ வெற்றியையோ நாங்கள் தட்டி பறிப்பதோ சுவீகரிப்பதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் யாரும் அதனை மக்கள் எழுச்சி என்பதற்கு அப்பால் தனிநபர் எவரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் இன்னும் ஒரு சில கேள்விகளை தொடுக்க வேண்டும் என நினைக்கின்றேன். விரைவாக பதில்களை தந்தால் நல்ல நினைக்கின்றேன். சாவகச்சேரி தொகுதியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னும் கூட்டப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து பலர் மத்தியில் இருக்கிறது. ஏன் இன்னும் கூட்டப்படாது இருக்கிறது? சாவகச்சேரி தொகுதிக்கிழனுடைய கூட்டம் இன்னும் கூட்டப்படவில்லை என்பது மாத்திரம்தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்தது ஏன் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கு. இல்லை, நீங்கள் அந்த இடத்தில் அந்த இடத்தில் இருப்பதால் தான் உங்களிடம் அந்த கேள்வி கேட்கின்றோம். சாவச்சரியை பற்றி என்பதால் என்னிடம் கேட்பதாக இருந்தால், தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் மிக இறுக்கமாக இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமாக கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த கட்டுப்பாடுகளைவற்றையும் நாங்கள் மீற விரும்பவில்லை. கூட்டம் ஒன்றை கூட்டுவது தொடர்பில் பல்வேறு நெருக்கடியான நிலைகள் இருக்கின்றன. அந்த ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. பல பல வருடங்களாக அமரர் ரவிராஜனுடைய நினைவு தினத்தை நீங்கள் முன்னின்று நடாத்துவதுண்டு. இறுதியாக 2020 நினைவு தினம் நடைபெறுகின்ற போது அந்த நினைவு தின இடத்திலே உங்களை காண முடியவில்லையே. ஓ, அன்றைய தினம் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் குச்சவெளி பிரதேச சபைக்கு உட்பட்ட 340 ஏக்கர் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை தொல்லியல் திணைக்களம் அபகரிக்க முயற்சி செய்தது சம்பந்தமான ஒரு வழக்கில் நான் ஆஜராக வேண்டியிருந்தது. அந்த வழக்கில் நான் அன்று ஆஜராகி அந்த முயற்சிக்கு எதிராக நீதிமன்றத்தினுடைய தடையையும் வெற்றிகரமாக பெறக்கூடியதாக இருந்தது. அதுதான் அமரர் ரவிராஜுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். பலருடைய கதைகள், குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் அமரர் ரவிராஜனுடைய மனைவி சசிகலாவுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. அவருக்கும் எனக்கும் முரண்பாடு இருப்பதற்கு அவருக்கும் எனக்கும் இடையில் ஏதோ ஒரு விடயத்துக்காக போட்டி இருக்க வேண்டும். ஆனால் நான் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் அல்ல. அல்லது என்னுடைய பதவியொன்றை பறிப்பதற்காக அவர் முயற்சிக்கிறதாகவும் நான் நினைக்கிறேன். மாகாண சபை தேர்தல் ஒன்று வருகிற போது இரண்டு பேரும் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு தென்மராட்சியை பொறுத்தவரையில் இரண்டு அல்ல, 3-4 பேரே போட்டியிடலாம். 60 கிராம சேவர் பிரிவை கொண்ட ஒரு பெரிய இடம். அங்கு நிச்சயமாக ஒரு உறுப்பினராக நான் மிகுந்த கடினமாக இருந்தது கடந்த தடவை எனக்கு மக்களுக்கு சேவை செய்வது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் போட்டியிடக்கூடிய சசிகலா ரவிராஜ் போட்டியிடுவதை வரவேற்கிறீர்கள்? சசிகலா ரவிராஜ் அல்ல, யார் போட்டியிட்டாலும் நான் அதை வரவேற்பேன். நீங்கள் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பங்கள் முற்றுமுழுதாக இருக்கிறதா? நான் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா என்பது சம்பந்தமாக அந்த தேர்தல் நேரத்தில் தான் நான் முடிவெடுக்க முடியும். ஏனென்றால் போட்டியிடாமல் விடுவதற்கு எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கக்கூடும், போட்டியிடுவதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கக்கூடும், அல்லது வேறு வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதற்கு கட்சிக்கு அல்லது அப்போது இருக்கின்ற அரசியல் களநிலைமைக்கு காரணங்கள் இருக்கக்கூடும். அதனை இப்பவே எதிர்கூற முடியாது. நிச்சயமாக பல விடயங்கள் என்றும் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு மணி நேரத்துக்குள் நிகழ்ச்சியினை முடிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் எங்களிடம் இருக்கின்றது. வடக்கு மாகாண சபையின் கடந்த கால ஆட்சி பற்றிய பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இந்த கேள்விகள் எல்லாம்
இப்போது எழுகின்றது என்றால் விரைவில் ஒரு மாகாண சபைத் தேர்தல் ஒன்று இடம்பெற போவதாக சொல்லப்படுகிறது. அதற்காக பழைய நினைவுகள் எல்லாம் ஒரு மீட்டு பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கேள்விகளுக்கு பல பதில்களை வழங்கியிருக்கிறீர்கள். கலந்து கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாகாண சபைகள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருக்கிறோம். நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். மிக முக்கியமாக மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம், சரியான முறையில் இந்த சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள். கொரோனாவினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயற்பட்டு ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் நாங்கள் அனைவரும் செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுச் செல்லப் போகிறோம். மற்றொரு விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் தர்சிகன் மார்க்கண்டு. நான் எஸ் டி சுமன். வணக்கம்.